அதாவது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் லாங் சைஸ் சிக்ஸ்டி இன்ச் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா அதாவது ட்ரிபிள் எக்ஸல் அதாவது சுடிக்கட் இது ஃப்ரீ சைஸ் கிடையாது சுடிக்கட்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு தெரியுது பார்த்தீங்களா இங்கிருந்து பாருங்கள் வந்து நல்லாவே இப்படி பெண்டு போயிருக்கும் இதுதான் சுடிக்கட்டுங்கிறது அதாவது நார்மல் உடம்பு நல்லா ஹைட்டாக அதாவது ஒரே லெவலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நைட்டி செட் ஆகும் அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல ஹைட் அண்டு பாடி இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஸ்டோமக் ஏரியா ஃப்ரீயாக வேணுங்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா அவங்களுக்கு இந்த இடம் ஹிப் பெண்டு பண்ணனால கண்டிப்பாக டைட் பிடிக்கும் அதனால ஃப்ரீ சைஸ் வேணுங்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணாதீங்க நார்மல் ஹைட் நார்மல் வெயிட் இருக்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ இதனோட பாடி வித் பார்த்துடலாம் இப்போதான் அதாவது நம்ம பாடி வித் பாத்துட்டு இருக்கோம் இது பாடி வித் பாத்தீங்கன்னா ஆம்கோல் டு ஹாம்கோல் தான் எடுக்கணும் அதாவது பாடி வித் மீன் ஜெஸ்ட் அளவு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் இந்த அளவு ஓகே அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதாவது ஹிப் ஷேப் பார்த்தலாம் அதாவது ஸ்டொமக் வித் வித் பாத்தீங்கன்னா இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் வச்சுக்கோங்க அந்த அளவு இருந்து நீங்க கீழே இங்கிருந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா

அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஷாப் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சிங்கிள் நைட்டிக்கு ஷிஃபிங் ஃப்ரீ கிடையாது ஆனால் இந்த இருந்து நம்ம சிங்கிள் நைட்டிக்கு ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்கலான்னு ஐடியா இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் நைட்டிஸ் அதாவது பழைய ரேட்ல இருந்து இன்க்ரூ எக்ஸ்ட்ரா ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா சிங்கிள் நைட்டிக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பழைய ரேட்ல இருந்து நம்ம பண்ணால் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது வேற வழி இல்லாத காரணத்தினால சிங்கிள் நைட்டிக்கு ஃப்ரீ பண்ண வேண்டியது இருக்கிற காரணத்தினால அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால பழைய ரேட்ல இருந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதனால ரேட் ஏற்றிட்டு சொல்லாதீங்க ரீசன் இதுதான் அது மட்டும் இல்லாம சிங்கிள் நைட்டி ஷிஃபிங் ஃப்ரீ மினிமம் டூ ஆர்டர் உங்களுக்கு ஒரு நைட்டிக்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்ப டூ நைட்டிக்கு ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம போர் நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபைவ் எயிட்டி நீங்க ஒட்டுக்கா ஆர்டர் கொடுக்குறப்ப ஃபைவ் இருந்து ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ ஃபைவ் நய்ட்டிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் அதனால இதுக்கு டென் எயிட்டி வரைக்கும் இந்த மாதிரி தான் டென் ஆர்டர் கொடுக்குறப்ப டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பாருங்க அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் நல்ல பிரைட் ஆன ஒரு கனகாம்பர கலர் சொல்லலாம் கனகாம்பர கலர் ஆரஞ்சு நல்லாவே ஒரு பிங்க் கலர் தான் எப்படிக்குமா அந்த கலர் காம்பினேஷன் இதில் பிளாக் கலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ட்ரீ அதாவது போக்குடா ட்ரீ டிசைன் வந்துருக்கு நல்லா பிளாக் டார்க்காக தான் இருக்குது வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது அதில் பாக்கெட் ஒர்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷனில் சுடிக்கட்டில் பாக்கெட் வந்துருக்கு ஃப்ரீ சைஸில் கண்டிப்பாக பாக்கெட் வராது ஒன்லி சுடிக்கட் நைட்டில் மட்டும்தான் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் பாக்கெட் கம்பல்சரி வரும் ஸ்லீவ் பாருங்கள் பேட்டர்ன் இப்படி தான் வந்திருக்கு இன்றைக்கி வந்தால் கலெக்ஷன் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அதாவது பிளாக் வித்து ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது அதாவது நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ வித் ஆர அதாவது டார்க் மேங்கோ கலர் வந்து எப்படி இருக்கும் அந்த கலர் மாம்பழ ஆரேஞ்சுன்னு சொல்லலாம் நல்லா பாருங்கள் இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்கு இதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வரும் இந்த டிசைனில் தான் வரும் பாடி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் காம்பினேஷனே சொல்லலாம் கோல்டன் ப்ரவுன் பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு இதில் இந்த பிளாக் கலர் டிசைன்லாம் வந்துருக்கு பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் பேட்ச் ஒர்க் வந்துருக்கு அதாவது இந்த இதோட ரேட் த்ரீ தேர்ட்டி சைஸ் த்ரிபிள் எக்ஸல் சேம் டிசைன் அதே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி மார்னிங் நல்லா டார்க் ப்ளூ இது பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்கு இந்த அதாவது லைட் ப்ளூ சேம் ப்ளூ தான் அந்த பிளாக் கலந்த இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷன் கலந்துருக்கு இது பார்த்திங்கன்னா ப்ளைனில் கொடுத்துக்குறாங்க பேட்ச் ஒர்க்கு மேக்ஸிமம் பைப்பிங் ஒர்க்ஸ் கம்பல்சரி இதில் வந்திருக்கு இதுதான் பைப்பிங் ஒர்க்ஸ் நார்மல் ஜிப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் இன்ச் இருக்குது ஜிப் பார்த்திங்கன்னா நார்மல் லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தா ப்ளூ கலர் காம்பினேஷன் சொல்லுவோங்களேன் அந்த கலர் காம்பினேஷன் வெத்து நல்லா பிரைட்டான ஒய்லெட் கலர் காம்பினேஷனில் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதாவது வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது ப்ளூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே கலர் மாதிரி இருக்குது ஆனால் நல்லா ஒரு நல்ல ஆனந்தா ப்ளூனே சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த டிசைன்ஸ் வந்துருக்குது நல்லா டார்க்காக வெற்றிட்டு பார்த்தீங்களா இந்த கலர்னாலாம் நல்லா ப்ரைட்டாக வந்துருக்கு பேட்ச் ஒர்க் வந்து ஸ்லீவுக்கும் இதே மாதிரி இது பேட்ச் ஒர்க் கம்பல்சரி வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நல்ல ஒரு பிரைட்டான க்ரீன் கலர் காம்பினேஷன் அதாவது நல்ல ஒரு கரும்பச்சேன்னு சொல்லுவோம்ல அந்த கலர் காம்பினேஷன் வித் பிளாக் கலர் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்குது இது எல்லோ கலரில் அங்கங்கே டார்ட் டிசைன் வந்திருக்கு ஸ்லீவுக்கு இதே மாதிரி சேம் எல்லா நைட்டையும் ஸ்லீவுக்கும் பேட்சர் கம்பல்சரி இந்த பிளாக் கலர் காம்பினேஷன்லாம் வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது அதாவது நல்ல ஒரு பிரைட்டான ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பாடி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இது கோகனட் ட்ரீ காம்பினேஷன் வந்துருக்கு இது நல்லாவே எல்லாம் நல்லா டார்க் பிளாக் கலர் லைக் பண்ணுறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் லைக் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வித்து பாருங்கள் இந்த பிங்க் கலர் தான் கனகாமரம் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் சேம் டிசைன் தான் அதாவது சேம் கலர் தான் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டான டிசைன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கலெக்ஷன் பார்த்தாச்சு அதாவது ரீசேலர்ஸ் நிறைய காண்டாக்ட் பண்ணுறீங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் ஷாப் ஹோல்சேல் கிடையாது அதனால ரீட்டைல் ப்ரைஸ் கிடைக்கும் இந்த நம்ம சொன்னபடி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ரீசேலர் நிறைய காண்டாக்ட் பண்ணிட்டு ரேட் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதாவது ஹோல்சேல தான் நீங்களாம் வாங்கிட்டு இருப்பீங்க ரீசேலர் பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ஷாப்ல தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க நம்ம ஷாப் ரீட்டைல்ங்கிறதுனால அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தோம் அது இல்லைன்னு சொல்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரீட்டைல் பண்ணியாச்சு அதனால ரீட்டெயில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒன்லி டிஸ்கவுண்ட் ப்ளஸ் சிஃபிங் ஃப்ரீ இருக்குது அதாவது இப்போ சொன்னபடி சிங்கிள் நைட்டே ஆர்டர் ஆர்டர் பண்ணால் சிஃபிங் ஃப்ரீ இருக்குது மினிமம் இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க இது எல்லாத்துக்குமே காமன் ப்ரைஸ் தான் அதனால இது ஓகேங்கிறவங்க கண்டிப்பாக அதாவது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்தியா போஸ்ட் சர்வீஸா மெயின் பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸா வேற எந்த சர்வீஸ் இல்ல இந்தியா போஸ்ட் மெயின்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இதுலதான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஆல் இண்டியா இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்துமே நீங்க நம்ம ஷாப் ஆர்டர் கொடுக்கலாம் இனிமேல் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டிப்பிங் ஃபீ கிடைக்கும் ஆனா பழைய ரேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதனால ரேட் ஜாஸ்தின்னு சொல்லாதீங்க தயவு செய்து வேற வழியில கட்டுறதுனால தான் நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்தது பண்ண வேண்டியதா இருக்கு அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ